பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவில்லை என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதற்காக ராயப்பேட்டை அலுவலகம் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் பொய்க் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீண் செய்யாமல் மக்கள் மீது கவனம் செலுத்தி அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதிமுக ஆலோசனைக் கூட்டம் முடிந்த பின்னர் பேசிய கே பி முனுசாமி, அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டுறவு சங்க தேர்தலிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனையை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம். உட்கட்சி பிரச்சனை என்பதே அதிமுக கிடையாது. இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புதுக்கோட்டையில் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் ஆட்சியர் அழைத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து சாமியாடிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மாநில அந்தஸ்து இல்லாததால் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் மன உளைச்சல் ஏற்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்த நிலையில் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் மாநில எல்லையான மதகடிப்பட்டிலிருந்து பேருந்து கிடைக்காமல் பொதுமக்களும் மாணவர்களும் தவித்தனர். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கும் புதுச்சேரி வழியாக சென்னைக்கும் பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதியடைந்தனர். அதே நேரத்தில் புதுச்சேரியில் பாலகம், தேநீர் கடைகள், பெட்ரோல் பங்குகள் வழக்கம் போல் திறக்கப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை பெரியகடை போலீசார் கைது செய்தனர். பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன் வரும் 30ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை ஆகிய